முடியும் ஆ சரி அத உனக்கு அதுதான் சரி அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் போய் சந்தையில போய் வாங்கிட்டு வரேன் நீ உட்காந்து விளையாண்டுகிட்டு சரியா நாளைக்கு போய் பனியார் கடை போறது கண்டு இல்லாத பக்கத்து நம்ம சொல்லிட்டு வந்துறேன் அப்பதானே வாங்க வருவாங்க இன்னைக்குதான் கடையை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் யாருமே வர வாங்கம்மா வாங்க பனியாரம் வந்து சாப்பிட்டு போங்கம்மா நல்லா இருக்கும்ம்மா வாங்கம்மா ஏங்க பாப்பா பணியாரம் கேட்குறான் பணியாரம் வாங்கி கொடுங்களேன் சாப்பிட்றதுக்கு பாட்டி பணியாரம் வேணும் சாப்பிட்றது இங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு தட்டில் வச்சுட்டாங்க ஒரு பணியாரம் எவ்வளவு பாட்டி ஒரு பணியாரம் அஞ்சு ரூபாமா சாப்பிடுங்க பணியாரம் ரொம்ப நல்லா இருக்கும் உட்காருங்க பணியாரம் எடுத்து தரேன் கட்டில் வச்சு தரேன் சாப்பிடுங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு போதுமா ஆ போதும் பாட்டி ஃபர்ஸ்ட் ரெண்டு கொடுங்க அதுக்கு அப்புறம் வேணும்னா நாங்க வாங்கிக்கிறோம் ஆமா பாட்டி பாப்பாக்கு ரெண்டு கொடுத்துருங்க எல்லாருக்குமே ரெண்டு மட்டும் கொடுங்க போதும் ஆ சரிப்பா இது சூடா வெந்திட்டு இருக்கு அந்த பனியாரத்தை எடுத்து தரேன் பாட்டி பாப்பாக்கு தனியா தட்டல வச்சு கொடுத்துருங்க அவளே சாப்பிட்டுக்கிரவா ஆ சரிப்பா ஏ ராசாதி குட்டி அதுவா சாப்பிட்டுக்கிரமா சரி சரி வச்சுட்டாரே பாப்பாவுக்காண்டி ஸ்பெஷல்லாக நெய் பணியாரம் தான் இன்னைக்கு மொதல் போனி நீங்க தான் அதனால உங்களுக்கு நெய் பணியாரம் இன்றைக்கி ஊற்றிருக்கேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா பஸ்ஸு பஸ்ஸுன்னு இந்தாப்பா சாப்பிடு பாட்டி முதல் பாப்பா கொடுங்க பாட்டி இந்தா பாப்பா குட்டி பணியாரம் சாப்பிட சட்னியோ கார சட்னி வச்சிருக்கேன் பாருங்க அதை எடுத்து வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் கார சட்னியை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் என்ன பாட்டி சொல்றீங்க பனியாரத்துக்கு கார சட்னியா ஆமாப்பா தொட்டு சாப்பிட்டு பாருவேன் அந்த இனிப்புக்கும் இந்த காரத்துக்கும் அப்படியே தொட்டு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டே இருக்கலாம் இந்தாங்க தேங்காய் சட்னி கொஞ்சம் ஊத்திக்கோங்க இதுவும் அதோட நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிட்டு பாருங்களே சாப்பி அழகா சாப்பிடுதுமா ஆமா பாட்டி உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி கார சட்னிக்கு அந்த பனியாரத்துக்கு சூப்பரா தான் இருக்கு ஆமா பிள்ளைகளா எங்க ஊர் பக்கடல நாங்க அப்படி தான் சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் பாப்பா வீட்ல சாப்பிடுறதுக்கு எவ்வளவு அடமுடிப்ப இப்ப பாட்டி பனியாரோனே நீ ஏன் உட்கார்ந்து சாப்பிடுறியா அந்த ஓரமா அந்த வாளியில தண்ணி வச்சிருக்கேன் பாருங்க அதுல போய் கையை கழுவிக்கோங்க கைகளை விட்டு அந்த டவரா வச்சிருக்கேன்ல அந்த டவராக்குள்ள இலைய போட்டுருங்கப்பா கட்டலாம் கழுவு வேணாம் தட்ட ஓரமா போட்டுருங்க ஆ சரிங்க பாட்டி பபி குட்டி வா அப்பா உனக்கு கை கழுவி விடுறேன் அம்மாவுக்கும் சேர்த்து பனியாரம் வாங்கிட்டு போயிருவோங்க பாட்டி ஒரு நாலு பனியாரம் பார்சல் பண்ணிருங்க பாட்டி பார்சல் பண்ணி ஆ பண்ணி கொடுப்பேன்ப்பா இந்த பேப்பர் இந்த இலையெல்லாம் வச்சிருக்கேன்ல பார்சல் வர்றவங்களுக்கும் நான் பார்சல் பண்ணி கொடுப்பேன் நாலு பணியாரம் போதுமாப்பா ஆ நாலு பணியாரம் போதும் பாட்டி ஆ இந்தா பா பாட்டி மொத்த எவ்வளவு ஆச்சு பாட்டி மொத்த ஐம்பது ரூபா ஆச்சு பா என்னங்க பாட்டி 50 ரொம்ப நன்றி அடிக்கடி கடைக்கு வாங்க வந்து பனியார சாப்பிட்டு போங்க ஆ சரிங்க பாட்டி அடிக்கடி வர்றோம் பாட்டி சரி சும்மா தானே உட்கார்ந்த இருக்கோம் சனியாரத்தை ஊத்திப்போம் இருக்கிற மாவுக்கு அடசியாறாவை வந்து கேட்டாங்களா சூடா எடுத்து கொடுத்துக்கலாம்ல அந்த கிண்ணத்தில் இருக்க பணியாரத்தை கூட நம்ம சாப்பிட்டுக்குருவோம் பேத்தி பிரியா வேற வரேன்னு சொன்னா ஆளை காணா அவளும் வந்து அவளும் ஒரு நாலு பணியாரத்தை சாப்பிடுவாளே எங்கே கேட்குறா காலையில் சாப்பிட சொன்னால் சாப்பிடவே மாட்டேன்றா சரி பணியாரத்தையா சுட்டு வைப்போம் சாப்பிட்றாலும் பார்ப்போம் சரி இந்த பணியாரத்தோட போதும் மாவை எடுத்து வச்சிருவோம்